முட்டை பால் சக்கரை இதை இப்போ பீட் பண்ணும், நல்லா பீட் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி எல்லோ கலரில் மாறிடும். மாறின உடனே இதில் ப்ரெட்டு எடுத்து உள்ளே போடணும். ப்ரெட்டு நல்லா ஊற வச்சு சூடாக இருக்க சட்டியில் போய் டோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடும். இதுக்கு பேர் பாம்பே டோஸ்ட்டுன்னு இந்தியாவில் சொல்லுவாங்க, ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டுன்னு யூகேல சொல்லுவாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்துடுச்சு பாருங்கள், சூடாக சூடாக ஆவி பறக்கிற பாம்பே டோஸ்ட், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். சுகர் ஆட் பண்ணியிருக்கு, முட்டை இருக்குது, பால் இருக்குது. ஸோ இவங்க கிட்ட மார்னிங் எனர்ஜி. Hope you all like this. Bye.